அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தமிழ் பாடத்திலிருந்து 10 பாட்டு நூல்களை பத்தி வினாக்கள் பார்க்க போறோம். வாங்க வினாக்கள் பார்க்கலாம். முல்லைப்பாட்டு. முல்லைப்பாட்டின் ஆசிரியர் நப்பூதனார். ரெண்டாவதுனா முல்லைப்பாட்டின் பாடல் வரிகள் 103 அடிகள். மூணாவது பாயிண்ட், முல்லைப்பாட்டின் பாவகை ஆசிரியப்பா. முல்லைப்பாட்டின் நூல் வகை அகநூல். அஞ்சாவது பாயிண்ட், 10 பாட்டில் சிறிய நூல் முல்லைப்பாட்டு. 10 பாட்டில் முல்லைப்பாட்டு தான் குறைந்தடி, வெறும் 103 அடிகளை கொண்ட சிறிய நூல். ஆறாவது பாயிண்ட், முல்லைப்பாட்டின் வேறு பெயர் நெஞ்சாற்றுப்படை. ஏழாவது பாயிண்ட், முல்லைப்பாட்டு தலைவனின் வரவை எதிர்நோக்கும் தலைவியை பற்றி கூறுகிறது. எட்டாவது பாயிண்ட், கார்காலத்தை சிறப்பித்து கூறும் நூல் முல்லைப்பாட்டு. கார்காலம்னா மழைக்காலம், அந்த மழைக்காலத்தை பற்றி சிறப்பித்து கூறும் நூல் முல்லைப்பாட்டு. ஒன்பதாவது பாயிண்ட், பாசறை அமைப்பை பற்றி கூறும் நூல் முல்லைப்பாட்டு. அடுத்து மதுரை காஞ்சியை பற்றி பல்வேறு தகவல்களை பார்க்கிறோம். ஒன்றாவது பாயிண்ட், மதுரை காஞ்சி நூல் ஆசிரியர் மாங்குடி மருதனார். ரெண்டாவது பாயிண்ட், மதுரை காஞ்சி பாடல்கள் 782 அடிகளை உடைய பெரிய பாடல். மூன்றாவது, மதுரை காஞ்சி பாவகை வஞ்சியடி கலந்த ஆசிரியப்பா. மதுரை காஞ்சி நூலின் நூல் வகை புறநூல் வகை. மதுரை காஞ்சி நூலின் பாட்டுடைய தலைவன் தலையாளங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழி. ஆறாவது பாயிண்ட், 10 பாட்டின் மிகப்பெரிய நூல் எதுன்னு கேட்டால் மதுரை காஞ்சி. மதுரை காஞ்சி நூல் தான் 10 பாட்டில் மிகப்பெரிய நூல் ஆகும். ரெண்டும் ஒரே என்ன தான் மாற்றி கேட்பாங்க. எட்டாவது பாயிண்ட், நிலையாமை பற்றி கூறும் நூல் மதுரை காஞ்சி. அந்த நிலையாமையை பற்றி கூறும் திணை எதுனா காஞ்சி திணை. நிலையாமை பற்றி கூறும் நூல்னா மதுரை காஞ்சி. நிலையாமை பற்றி கூறும் நூல் திணை எதுனா காஞ்சி திணை. பத்தாவது பாயிண்ட், பெருகு வளமதுரை காஞ்சி கூடற்ற தமிழ் என்றும் கூறப்படும் நூல் மதுரை காஞ்சி. நாலங்காடி எனப்படும் பகல் நேர கடைகளும் அல்லங்காடி என அழைக்கப்படும் இரவு நேர கடைகளை பற்றியும் கூறும் நூல் மதுரை காஞ்சி. பன்னெண்டாவது பாயிண்ட், மதுரையில் உயிர்காட்சி சாலை இருந்தது என கூறும் நூல் மதுரை காஞ்சி. மதுரையில் உயிர்காட்சி சாலை, அதாவது விலங்கியல் பூங்கா இருந்ததை சொல்லக்கூடிய நூல் மதுரை காஞ்சி. ஒன்றாவது வினா, பட்டினப்பாளைய நூலின் ஆசிரியர் கடியலூர் உருத்திரங்கண்ணனர். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இந்த பாலைவனம், பாலைவனத்தில் வெயில் அதிகமாக இருக்கும், அது கண்ணை உறுத்தும், அதனால உருத்திரங்கண்ணனர். ரெண்டாவது பாயிண்ட், பட்டினப்பாளைய நூலின் பாடல்கள் 301 அடிகளை கொண்டது. பட்டினப்பாளைய. மூன்றாவது பாயிண்ட், பட்டினப்பாளைய நூலின் பாவகை வஞ்சியடி கலந்த ஆசிரியப்பா. பட்டினப்பாளைய நூலின் வகை அகநூல் வகையை சார்ந்தது. ஐந்தாவது பாயிண்ட், பட்டினப்பாளையில் பட்டினம் என்பது
காவேரி பூம்பட்டினத்தை குறிக்கிறது. பட்டினப்பாளையில் பட்டினம் என்பது காவிரி பூம்பட்டினத்தை குறிக்கிறது. ஆறாவது பாயிண்ட், பட்டினப்பாளை நூல் புகார் நகரில் நடைபெற்ற வணிகம் பற்றி கூறும் ஒரு நூலாகும். பட்டினப்பாளை நூல் புகார் நகரில் நடைபெற்ற வணிகம் பற்றி கூறுகிறது. ஏழாவது பாயிண்ட், கொள்ளவது மிகை கொள்ளது கொடுப்பதுவும் குறைபாடாது பல் பண்டம் பகர்ந்து வீசும் என்று கூறும் நூல் பட்டினப்பாளை. கொள்வதுவு மிகை கொள்ளாது கொடுப்பதுவும் குறைபாடாது பல் பண்டம் பகர்ந்து வீசும் என்று கூறும் நூல் பட்டினப்பாளை. அடுத்து மலைபடுகடாம். இந்த மலைபடுகடாம் நூலின் ஆசிரியர் பெரும் குன்றூர் பெரும் கௌசிகனார். மலைனா பெருசாக இருக்கும், அதனால் அந்த பெரும் கௌசிகனார். மலைபடுகடாம் நூலின் ஆசிரியர் பெரும் குன்றூர் பெரும் கௌசிகனார். மலைபடுகடாம் நூலின் பாடல்கள் 583 வரிகளை கொண்டது. மலைபடுகடாம் நூலின் பாடல்கள் 583 வரிகளை கொண்டது. மலைபடுகடாம் நூலின் பாவகை ஆசிரியப்பா. மலைபடுகடாம் நூலின் பாவகை ஆசிரியப்பாவகை. மலைபடுகடாம் நூலின் வகை புறநூல் வகையைச் சார்ந்தது. மலைபடுகடாம் புறநூல் வகையைச் சார்ந்தது. மலைபடுகடாம் நூலின் பாட்டுடைய தலைவன் நன்னன் செய் நன்னன். மலைபடுகடாம் நூலின் பாட்டுடைய தலைவன் நன்னன் செய் நன்னன். ஆறாவது பாயிண்ட், மலைபடுகடாம் நூலின் வேறு பெயர் கூத்தராற்றுப்படை. மலைபடுகடாம் நூலின் வேறு பெயர் கூத்தராற்றுப்படை. அதாவது ஒரு மன்னனிடம் பொருள் பெற்று செல்லும் கூத்தரானவர் தன்னை போல் வரும் மித்த கூத்தரையும் ஆற்றுதல் படுத்தி நன்னனிடம் அனுப்பும் செயல்தான் இந்த கூத்தராற்றுப்படை நூலில் குறிப்பிடப்படுகிறது. ஏழாவது பாயிண்ட், மலைபடுகடாம் நூலின் மலை என்பது யானையையும் கடாம் என்பது ஓசையையும் குறிக்கும். மலைபடுகடாம் நூலில் மலை என்பது யானையையும் கடாம் என்பது ஓசையையும் குறிக்கும். எட்டாவது பாயிண்ட், சிவனை காரி உண்டி கடவுள் என கூறும் நூல் மலைபடுகடாம். சிவனை காரி உண்டி கடவுள் என்று கூறும் நூல் மலைபடுகடாம். ஒன்பதாவது பாயிண்ட், மலைபடுகடாம் நூல் இசைக்கருவிகள் பற்றியும் குறிஞ்சிப்பண் மருதப்பண் பற்றியும் கூறுகிறது. மலைபடுகடாம் இசைக்கருவிகள் பற்றியும் கூறுகிறது, குறிஞ்சிப்பண் மற்றும் மருதப்பண் பற்றி கூறுகிறது. பத்தாவது பாயிண்ட், மலைபடுகடாம் நூலில் நன்னனின் மலை நவீரமலை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மலைபடுகடாம் நூலில் நன்னனின் மலை நவீரமலை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. பதினோராவது பாயிண்ட், ஆற்றுப்படை நூல்களில் மிகப்பெரியது மலைபடுகடம். ஏன்னா 583 வரிகளை கொண்ட ஒரே நூல் மலைபடுகடம். ஆற்றுப்படை நூல்களில் பெரியது மலைபடுகடம். பன்னிரண்டு, மலைபடுகடாம் நூல் கூத்தரை களம்பெரு கண்ணுலர் என குறிப்பிடுகிறது. மலைபடுகடாம் நூல் கூத்தரை களம்பெரு கண்ணுலர் என்று குறிப்பிடுகிறது. பதிமூணாவது பாயிண்ட், பொறுத்துக மேரி அதாவது பொருள். பொம்மல்னா சோறு, பொம்மல் என்றால் சோறு. கடும்புனா சுற்றம் உறவினர், கடும்புனா சுற்றம். இரடினா திணை, இரடி என்பது திணையை குறிக்கும். படுகர் என்பது பள்ளத்தை குறிக்கும், படுகர் என்பது பள்ளம். இது வந்து பத்தாம் வகுப்புல புதிய புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. பதினாலாவது பாயிண்ட், இரடி பொம்மல் பெருகுவீர் என்று குறிப்பிடும் நூல் மலைபடுகடாம். இரடி பொம்மல் பெருகுவீர் என்று குறிப்பிடும் நூல் மலைபடுகடாம். திருமுருகாற்றுப்படை நூலின் ஆசிரியர் நக்கீரன். திருமுருகாற்றுப்படை நூலின் ஆசிரியர் நக்கீரன்.
ரெண்டாவது பாயிண்ட் திருமுருகாற்றுப்படை நூலின் பாடல்கள் 317 அடிகள். திருமுருகாற்று படை நூலின் பாடல்கள் 317 அடிகள். மூன்றாவது பாயிண்ட் திருமுருகாற்றுப்படை நூலின் பாவகை ஆசிரியப்பா. திருமுருகாற்றுப்படை நூலின் பாவகை ஆசிரியப்பா. நாலாவது பாயிண்ட் திருமுருகாற்றுப்படை நூலின் நூல் வகை புறநூல். திருமுருகாற்றுப்படை நூலின் நூல் வகை புறநூல். அஞ்சாவது பாயிண்ட் திருமுருகாற்றுப்படை நூலின் பாட்டுடை தலைவன் முருகன், முருகப்பெருமான் தான். திருமுருகாற்றுப்படை நூலின் பாட்டுடை தலைவன் முருகன். திருமுருகாற்றுப்படை நூலின் வேறு பெயர்கள் புலவராற்றுப்படை மற்றும் முருகு. திருமுருகாற்றுப்படை நூலின் வேறு பெயர் புலவராற்றுப்படை மற்றும் முருகு என்பனவர். ஏழாவது பாயிண்ட் திருமுருகாற்றுப்படை 11 திருமுறையில் இடம்பெற்றுள்ளது. இந்த திருமுருகாற்றுப்படை நூல் வந்து 10 பாட்டில் இருந்தாலும் 11 திருமுறையிலும் இடம்பெற்றுள்ளது. எட்டாவது பாயிண்ட் திருமுருகாற்றுப்படை 6 பிரிவுகளை உடையது. அதாவது முருகப்பெருமானோட 6 படை வீடுகள்னு சொல்லுவாங்க, அந்த பிரிவை தான் சொல்கிறாங்க. ஒன்பதாவது பாயிண்ட் முதல் பகுதி, திருமுருகாற்றுப்படையோட முதல் பகுதி திருப்பரங்குன்றம் மலை மற்றும் மதுரையின் சிறப்பை பற்றி கூறுகிறது. திருமுருகாற்றுப்படையின் இரண்டாம் பகுதி திருச்செந்தூர் முருகப்பெருமானை பற்றியும் திருச்செந்தூரின் சிறப்பை பற்றி கூறுகிறது. திருமுருகாற்றுப்படையின் மூன்றாம் பகுதி பழனிமலை, பழனிமலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானையும் அதன் சிறப்பை பற்றி கூறுகிறது. திருமுருகாற்றுப்படையின் நான்காம் பகுதி சுவாமிமலை, கும்பகோணத்திற்கு அருகே உள்ள சுவாமிமலையை பற்றியும் அதன் கடவுளை பற்றியும் கூறுகிறது. திருமுருகாற்றுப்படையின் ஐந்தாம் பகுதி திருத்தணி முருகனை பற்றியும் அங்கு இருக்கக்கூடிய சூழலை பற்றியும் கூறுகிறது. திருமுருகாற்றுப்படையின் ஆறாம் பகுதி பழமுதிர் சோலையில் உள்ள முருகனை பற்றியும் அங்கு இருக்கக்கூடிய அமைப்பினை பற்றியும் கூறுகிறது. பதினைஞ்சாவது பாயிண்ட் 10 பாட்டு 12 திருமுறை, இரு தொகுப்பில் இடம்பெறும் ஒரே நூல் திருமுருகாற்றுப்படை. 16வது பாயிண்ட் நக்கீரரை அடைத்து வைத்த பூதம் கர்க்கிமுகி. நக்கீரரை அடைத்து வைத்த பூதம் கர்க்கிமுகி, இது புது வினவா இருக்கு இதில். அடுத்து பொருணராற்றுப்படை. இந்த பொருணராற்றுப்படை நூலோட ஆசிரியர் முடத்தாம கன்னியார். பொருணராற்றுப்படை நூலின் ஆசிரியர் முடத்தாம கன்னியார். இரண்டாவது பாயிண்ட் பொருணராற்றுப்படை நூலின் பாடல்கள் 248 அடிகள். பொருணராற்றுப்படை நூலின் பாடல்கள் 248 அடிகள். மூன்றாவது பாயிண்ட் பொருணராற்றுப்படை நூலின் பாவகை ஆசிரியப்பா. பொருணராற்றுப்படை நூலின் பாவகை ஆசிரியப்பா. நாலாவது பாயிண்ட் பொருணராற்றுப்படை நூலின் நூல் வகை புறநூல். பொருணராற்றுப்படை நூல் புறநூல் வகையை சார்ந்தது. பொருணராற்றுப்படையிலான நூலின் பாட்டுடை தலைவன் யார்னா கரிகால் பெருவளத்தான், கரிகால் சோழனை பற்றிய பாடல்கள் இந்த பொருணராற்றுப்படை. ஆறாவது பாயிண்ட் வேடம் தாங்கி நடிப்பவர்கள் பொருணர்கள் ஆவர். பொருணர் யார்னா வேடம் தாங்கி நடிப்பவர்களை தான் பொருணர்கள்னு சொல்லுவாங்க. ஏழாவது பாயிண்ட் ஏற்களமோ போர்க்களமோ பரணியோ பாடும் கூத்தரும் பொருணர் எனப்படுவர். ஏர்களமோ போர்களமோ பரணியோ பாடும் கூத்தரும் பொருணர் எனப்படுவர். எட்டாவது பாயிண்ட் பொருணராற்றுப்படை நூல் போர்க்களம் பாடும் பொருணர் பற்றி இது. பொருணராற்றுப்படை நூல் வந்து போர்க்களம் பாடும் பொருணர் பற்றி கூறுகிறது. ஒன்பதாவது பாயிண்ட் இசைக்கலைஞன் ஏழின் தலைவன், ஏழிசையின் தலைவன் எனப்பட்டன். இசைக்கலைஞன் ஏழின் தலைவன், அதாவது ஏழிசையின் தலைவன் எனப்பட்டன். பத்தாவது பாயிண்ட் கரிகார் பெருவளத்தானின் சிறப்பு பற்றி கூறும் நூல் பொருணராற்றுப்படை. காவிரியின் மேன்மை பற்றி கூறும் நூல் பொருணராற்றுப்படை. இந்த பொருணராற்றுப்படை கரிகால் பெருவளத்தான், கரிகால் சோழனோட சிறப்பை பற்றியும் கூறியது. அடுத்து காவிரியோட மேன்மை பற்றியும் கூறும் நூல் பொருணராற்றுப்படை. இந்த பொருணராற்றுப்படையில் ஒரு சிறப்பம் சொன்னா விருந்தினரை 7 அடி நடந்து வந்து வழி அனுப்பும் பண்பு பற்றி கூறும் நூல்
புறநர் ஆற்றுப்படை. விருந்தினரை ஏழடி நடந்து வந்து வழியனுப்பும் பண்பு பற்றி கூறும் நூல் புறநர் ஆற்றுப்படை. ஒன்று, நெடுநல் வாடையின் ஆசிரியர் நக்கீரர். நெடுநல் வாடையின் ஆசிரியர் நக்கீரர். இரண்டாவது பாயிண்ட், நெடுநல் வாடை பாடல்கள் எண்ணிக்கை 188 அடிகள். நெடுநல் வாடை பாடல்கள் எண்ணிக்கை 188 அடிகள். மூன்றாவது பாயிண்ட், நெடுநல் வாடையின் பாவகை ஆசிரியப்பா. ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு விதமான பாவல் அமைஞ்சிருக்கும். நெடுநல் வாடையானது ஆசிரியப்பாவில் அமைந்துள்ளது. நான்காவது பாயிண்ட், நெடுநல் வாடை நூல் வகை அகம் மற்றும் புறம், அகம் மற்றும் புறத்தாலான நூல் நெடுநல் வாடை. நெடுநல் வாடையை பிரித்தால் நெடுமை கூட்டல் வாடை என பிரிக்கலாம். நெடுநல் வாடை நெடுமை பிளஸ் வாடை என பிரிக்கலாம். அடுத்து ஏழாவது பாயிண்ட், நெடுநல் வாடை என்பது நெடிதாகிய நல்வாடை என விரியும். நெடுநல் வாடை என்பது நெடிதாகிய நல்வாடை என விரியும். எட்டாவது பாயிண்ட், அரிசிக்கு நெடிய வருத்தம் தரும் வாடை நெடுநல் வாடை. அரிசிக்கு நெடிய வருத்தம் தரும் வாடை பாண்டிய மன்னனுக்கு நல்வாடை எனப்படுவது நெடுநல் வாடை. ஒன்பதாவது பாயிண்ட், பூவின் மலர்ச்சி கொண்டு பொழுதறியும் வழக்கம் இருந்ததை கூறும் நூல் நெடுநல் வாடை. கிராமத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பூக்கள் பீக்கம்பு பூத்துதுன்னா இந்த நேரம், மல்லிகைப்பூ பூத்துதுன்னா இந்த நேரம், பாகை பூத்துதுன்னா இந்த நேரம்னு அந்த நேரங்களை சொல்லுவாங்க. அதே மாதிரி முல்லைப்பூ பூத்துதுன்னா இந்த நேரம்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதை கூறக்கூடிய நூல் நெடுநல் வாடை. பத்தாவது பாயிண்ட், அரண்மனையின் அமைப்பை பற்றி கூறும் நூல் நெடுநல் வாடை. அரண்மனைகள் எவ்வாறு அமைக்கப்பட்டுள்ளன என்று கூறும் நூல் நெடுநல் வாடை. பாண்டிய மன்னன் பற்றி கூறும் நூல் நெடுநல் வாடை. நெடுநல் வாடையில் பாண்டிய மன்னனோட சிறப்பை பற்றி கூறுகிறது. அடுத்து நாம் பார்க்க போகிற நூல் குறிஞ்சி பாட்டு. குறிஞ்சி பாட்டு நூலின் ஆசிரியர் கபிலர். அதனால தான் குறிஞ்சி கபிலர்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது பாயிண்ட், குறிஞ்சி பாட்டு நூலின் பாடல்கள் 261 அடிகள் கொண்டது குறிஞ்சி பாட்டு. குறிஞ்சி பாட்டு நூலின் பாடல்கள் 261 அடிகளை கொண்ட நூல். குறிஞ்சி பாட்டு நூலின் பாவகை ஆசிரியப்பா. குறிஞ்சி பாட்டு நூலோட பாவகை ஆசிரியப்பா. குறிஞ்சி பாட்டு நூலின் நூல் வகை அகநூல். குறிஞ்சி பாட்டுனால் அகநூல். குறிஞ்சி பாட்டு நூலோட வேறு பெயர் பெருங்குறிஞ்சி என்று வேறு பெயரும் உண்டு. குறிஞ்சி பாட்டுக்கு பெருங்குறிஞ்சி என்ற வேறு பெயரும் உண்டு. ஆறாவது பாயிண்ட், ஆரிய அரசன் பிரகத்தனுக்கு தமிழ் அறிவுறுத்தும் பொருட்டு புலவர் பாடிய நூல் குறிஞ்சி பாட்டு. ஆரிய அரசன் பிரகத்தனுக்கு தமிழ் அறிவுறுத்தும் பொருட்டு பாடிய நூல் எதுனா குறிஞ்சி பாட்டு. குறிஞ்சி திணை பாடுவதில் வல்லவர் கபிலர். அதான் குறிஞ்சி கபிலர் சொல்லுவாங்க. எட்டாவது பாயிண்ட், குறிஞ்சி பாட்டு நூலின் குறிப்பிடப்படும் பூக்களின் எண்ணிக்கை 99. குறிஞ்சி பாட்டு நூலில் குறிப்பிடப்படக்கூடிய பூக்கள் எண்ணிக்கை 99 பூக்கள். ஒன்பதாவது பாயிண்ட், குறிஞ்சி பாட்டு நூலினை பதிப்பித்தவர் உவேசா. குறிஞ்சி பாட்டு நூலினை பதிப்பித்தவர் உவேசா. பத்தாவது பாயிண்ட், தோழி அறத்தோடு நிற்றல் என்ற துறையில் அமைந்த நூல் குறிஞ்சி பாட்டு. தோழி அறத்தோடு நிற்றல் என்ற துறையில் அமைந்த நூல் குறிஞ்சி பாட்டு.